வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் கீர்த்தி. அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூட்டு பயிற்சிகள் நடக்கும் அதே கடற்பகுதியில் ஏவுகணை பரிசோதனைகளை செய்யப்போவதாக வடகொரியா அறிவித்துள்ளதால் கொரிய பிராந்தியத்திலும் ஜப்பானிய கடலிலும் கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்படியான சூழலில் தென்கொரிய ஜனாதிபதி யான் சுக்யோல் வடகொரியாவை தாக்கும் யுத்த திட்டத்தை புதுப்பிக்குமாறு தமது ராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டு அதிர வைத்துள்ளார். தென்கொரிய ஜனாதிபதி யான் சுக்யோல் தென்கொரிய தலைநகர் சோலில் உள்ள தரையடி கட்டளை தளத்திற்கு நேரில் சென்று தென்கொரிய ராணுவ தளபதிகளை சந்தித்தார். அப்போதுதான் வடகொரியாவை தாக்கும் யுத்தத்திற்கான திட்டத்தை புதுப்பித்து எந்த நேரத்திலும் அந்த திட்டம் செயற்படுத்தத்தக்க விதத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இங்கு நாம் குறிப்பிட்ட தரையடி கட்டளை தளம் என்பது ஒரு யுத்தத்திற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. வடகொரியாவோடு ஏதோ ஒரு காலத்தில் யுத்தம் நடைபெற்றால் யுத்தத்திற்கான அனைத்து கட்டளைகளும் போவதற்கு பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த தரையடி கட்டளை தளம் அமைக்கப்பட்டது. தென்கொரியா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் கூட இந்த தரையடி கட்டளை தளத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அணுக்கதிர்வீச்சு தாக்காதவாறு அந்த தரையடி கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இவர்கள் குறிப்பிட்டுள்ள யுத்த திட்டத்தை புதுப்பித்தல் என்பது ஏற்கனவே போடப்பட்ட யுத்த திட்டம் ஒன்றில் முக்கிய மாற்றங்களை செய்வதை குறிக்கின்றது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது மற்றொரு நாடு தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழ்நிலை இருந்தால் எதிரி நாட்டுக்கு எதிரான போர் திட்டம் ஒன்றை தயாரித்து வைத்திருப்பார்கள். உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால், சீனா, பாகிஸ்தான் என்ற இரு எதிரி நாடுகளையும் தாக்குவதற்கான போர் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கான போர் திட்டத்தை எப்போதோ போட்டு தயாராக வைத்திருப்பார்கள். அமெரிக்காவில் இது பெரிய விஷயம். இதற்காக பென்டகனில் மிகப்பெரிய இலாகா ஒன்றே உள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான போர் திட்டமிடலாளர்கள் பணி புரிகின்றார்கள். அமெரிக்கா எந்த ஒரு நாட்டின் மீதும் யுத்தம் நடத்துவதற்காக போடப்பட்ட தாக்குதல் திட்டம் இரும்பு பட்டகத்தில் வைத்து பூட்டப்பட்டிருக்கும். சில வழிகளில் அந்த போர் திட்டம் பழமையான திட்டமாக இருக்கும். அதன் பின் சூழ்நிலையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உதாரணமாக 50,000 துருப்புகளுடன் எதிரி நாட்டை கைப்பற்ற முடியும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன் திட்டம் போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் அந்த எதிரி நாடு இராணுவ ரீதியில் அதீத வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த பழைய திட்டத்துடன் போனால் கவிழ வேண்டியதுதான். அதனால் அந்த பழைய திட்டம் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படியொரு உத்தரவைத்தான் தென்கொரிய ஜனாதிபதி தமது இராணுவ தளபதிக்கு இப்போது கொடுத்துள்ளார். இப்போது இந்த உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு காரணம் அமெரிக்க தென்கொரிய கூட்டு இராணுவ பயிற்சி தான். தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்த கூட்டு இராணுவ பயிற்சியை வடகொரியா எப்போதும் எதிர்த்து வந்துள்ளது. வடகொரியாவின் கூற்றுப்படி தென்கொரியா தமது நாட்டின் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தி வடகொரியாவை கைப்பற்றுவதற்கான பயிற்சி தான் இது என்று கூறுகின்றது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் அதை வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார். அமெரிக்காவின் உதவியுடன் தென்கொரியா திடீரென வடகொரியாவை தாக்கி கைப்பற்ற திட்டமிடுகின்றது என்று கூறிய அவர், அப்படியொரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு நாம் கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்திருந்தார். இப்போது தென்கொரிய ஜனாதிபதி வடகொரியா மீதான போர் திட்டத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறியதுடன் நிறுத்திவிடவில்லை. மற்றொரு விஷயத்தையும் அவர் கூறியுள்ளார். அந்த உத்தரவு என்ன? தென்கொரிய இராணுவம் கொல்லும் சங்கிலி அல்லது கில்செயின் திட்டத்தை அதிவேகமாக தயாரித்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதியின் உத்தரவு. கொல்லும் சங்கிலி என்ற பெயர் பலருக்கு புதிதாக இருக்கலாம். கொல்லும் சங்கிலி என்று அவர்கள் குறிப்பிடுவது ஒரு யுத்த முன் நடவடிக்கை திட்டம். வடகொரியா தென்கொரியா மீது ஒரு யுத்தத்திற்கு தயாராகின்றது என்று தென்கொரியாவுக்கு உறுதியாக தெரிந்தால் கொல்லும் சங்கிலி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். யுத்தம் நடப்பதற்கு முன்பே வடகொரியாவின் முக்கிய நபர்கள் மீது, அதாவது நாட்டின் தலைவர், இராணுவ தளபதிகள் உட்பட யாரெல்லாம் யுத்தம் தொடர்பான உத்தரவுகளை கொடுக்க முடியுமோ அவர்கள் அனைவர் மீதும் தாக்குதல் நடத்தி மேலே அனுப்புவதுதான் கொல்லும் சங்கிலி அல்லது கில்செயின் திட்டம். திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வடகொரிய தலைவர்கள் ஒரு சங்கிலி தொடர் போல ஒவ்வொருவராக வீண்டு கொண்டிருப்பார்கள். இதெல்லாம்
கொரியாவில் சகஜம். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி மூன் ஜே இன் ஒப்பீட்டளவில் அகிம்சைவாதி. அவர் வடகொரியாவுடன் சமாதானமாக போக வேண்டும், இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார். தென்கொரியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி யன் சுக்யோல் அதிரடி தலைவர். அவர் வடகொரியாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தான் முடுக்கி விட்டுள்ளார். அதே நேரத்தில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்காக எனது கதவு எப்போதும் திறந்து இருக்கும் என்பதையும் மறக்காமல் அவ்வப்போது குறிப்பிடுவார். வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு புரிந்த மொழியில் தான் பேச முடியும் என்பது அவரது கூற்று. அதுதான் போர்த்திட்ட உத்தரவும் கொல்லும் சங்கிலி உத்தரவும்.